வணக்கம் யூடி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான ரெசிபியோட வந்திருக்கிறேன். கோழி கட்லெட்டுக்குள்ள மொசரலா சீஸ் உள்ள வச்சு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டி தரப்போறேன். வாங்க பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 450 கிராம் கோழி இறைச்சி, இது எலும்பில்லாத இறைச்சியை எடுத்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். 100 கிராம் இப்படி குட்டி குட்டியாக வெட்டின வெங்காயம், மொசரலா சீஸ் அதுவும் இப்படி குட்டி குட்டியாக 20 பீஸ் நான் வெட்டி வச்சிருக்கிறேன். 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1.5 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் மெட்ராஸ் கறி பவுடர், 200 கிராம் ரஸ்தூள், 2 முட்டை, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த கோழி, வெங்காயம், உப்பு, மிளகுத்தூள், பச்சை மிளகா, மஞ்சள், மெட்ராஸ் கறி பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா இப்படி குழச்செடுக்கணும். இனி நாங்கள் இந்த கலவையை இப்படி கொஞ்சமாக எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுவோம். இந்த இப்படி ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அங்கே எடுத்து வச்சுருந்த மொசரலா சீஸ் உள்ளே வச்சு நல்ல வடிவதை சீல் பண்ணி ரவுண்ட் ஷேப் ஆக்கி வைப்போம். மொசரலா சீஸ் வழியால் தெரியாத வர இதை நல்லா சீல் பண்ணி வைங்க. இல்லாட்டிக்கு இதில் வெடிப்புகள் வந்ததுண்டா நாங்கள் பொறிக்கல, அந்த சீஸ் வந்து அப்படியே மெல்ட் பண்ணி வழியால் வந்துடும். இது எல்லாத்தையும் அப்படி நான் ரெடி பண்ணிட்டேன். இனி இதுக்கு நாங்கள் எடுத்து வச்ச இந்த முட்டை ரஸ்பா போட்டு இதை பிரட்டி எடுப்போம். இந்த கோழி எடுத்து இந்த முட்டையில் இப்படி துவச்சு ரஸ்பாவில் நல்ல வடிவை சுற்றி எடுங்க. இப்படி இதில் சுத்தைக்குள்ளேயும் அந்த ரவுண்ட் ஷேப் உடையாமல் இப்படி சுற்றி வடிவாக ஷேப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இது வந்து மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துருக்கிறேன். ஆகலும் குட்டியாக பண்ணிங்களேன்னா நாங்கள் போட்டிருக்க மொசரலா சீஸ் வந்து உள்ள வடிவாக சீலாக இருக்காது. இது இப்போ ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்போம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டுது. இனி நாங்கள் இந்த செய்து வச்சுருக்கிற உருண்டையை பொறிச்செடுப்போம். இதை நீங்கள் பொறிச்செடுக்கல மீடியம் ஹீட்டில் வச்சு பொறிச்செடுங்க, இல்லாட்டிக்கு உள்ள கோழி நல்லா அவியாது. பார்த்தீங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. இதை நாங்கள் இனி இப்படி எடுத்து வைப்போம். எங்களோட கோழி கட்லட் தயாராக இருக்குது. இதை உங்களுக்கு திறந்து காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் அந்த உள்ளே வச்ச சீஸ் எவ்வளோ வடிவாக இருக்குதுன்ட்டு. இதை நீங்கள் இப்படி சுட சுட சாப்பிட்டீங்கன்னாத்தான் சுவையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோ எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.